ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் டூ டே ஒன்னோடைய கிளாஸ் வந்து பார்ப்போம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஜியோஸ் 50 கோர்ஸ் இதனுடைய டாபிக் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரியாம்பிள் இந்த டாபிக், இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் கொஸ்டினாவது நம்ம வந்து இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டினாவது, சம்டைம்ஸ் டூ கொஸ்டின்ஸ் கூட கேட்குறாங்க. இப்போ குரூப் ஒன் அளவில் ஜிஎஸ் தான் அதிகன்றதுனால டூ கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. இப்போ குரூப் டூ அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கொஸ்டின் அது மேக்ஸிமம் வந்துடும். ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தான் இம்பார்ட்டண்ட்டோ எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸஸ் எடுக்கும்போதே வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். ஸோ அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்க, பிகாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்குன்றதே எனக்கு வந்து தெரியணும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு, இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் நம்ம ஆப்பில் வந்து ஆட் பண்ணி அதுக்கான லிங்க் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான லிங்க் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன், அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராம் சேனல், ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் வந்து நம்ம ஆப்போடைய லிங்க் ஆக்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கை கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் டாபிக் டூவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ப்ரியாம்பிள் டாபிக், இதில் வந்து ஜென்ரலாக இந்த ப்ரியாம்பிள் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், அப்புறம் இதில் சில டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதான் ஓவரால் பார்க்க போடி சொன்னது தான். இந்த ரிவிஷன் கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஓவரால் கண்டென்ட் வந்து பார்க்குறோம், அதில் மெயினான விஷயத்தை ஹைலைட் பண்ணி இந்த ரிவிஷன் கோர்ஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ யூடியூப்ல வந்து செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். எப்படி ஒரு புக்குக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கே வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான் வந்து ப்ரியாம்பிள். தட் இஸ் இண்டெக்ஸ்ன்றதை விட ஒரு ப்ரீஃபேஸ், முன்னாடி எடுத்தோடனே இதுதான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து ப்ரீஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷனே என்ஏ பல்கிவாலா சொல்லியிருக்காரு. என்ஏ பல்கிவாலா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் நம்ம ஒவ்வொரு கான்செப்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து, இல்லை நம்ம நம்மக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அதுலேருந்து சில சோர்சஸ் தான் எடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரீஆம்பிள் வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீஆம்பிள் இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது ப்ரீஆம்பிளா இல்லை அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு வந்து December 13, 1946 பாஸ் பண்ணி, அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ இதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா January 22, 1947 ஜஸ்ட் இதை வந்து பாஸ் பண்ணது இந்த டேட்டு. எல்லாமே வந்து பாஸ்டு, அடாப்டட், என்ஃபோர்ஸ்டுன்னு மூணு டேட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இப்போ கான்ஸ்டியூஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா November 26, 1949 வந்து அடாப்டடாக இருக்கும். அதே என்ஃபோர்ஸ்டு பார்த்தீங்கன்னா January 26, 1950. அதே மாதிரி தான் ப்ரியாமலும் பாஸ்ட் வந்து December 13, 1946, அடாப்டட் வந்து January 22, 1947. ஓகே, ஸோ இந்த ப்ரியாம்பிளோட இன்ட்ரடக்ஷன் இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே அவ்வளோ முக்கியம். அது இல்லாமல் இது அப்படியே மாறாமல் தான், இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் அதெல்லாம் எழுத போகிறீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாப்பிக்கில் இது வந்து வருது. ஸோ அது எழுத போகிறீங்கன்னா இந்த வேர்டு தான் அப்படியே ப்ரியாம்பிள் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே எழுதணும். வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசர்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சாவரிஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர்
டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்த வேர்டு வந்து மாறவே கூடாது. அப்படியே வந்து என்ன இருக்கும் இந்த ஆர்டர் வந்து ப்ரிலிம்ஸ்ல அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாவரிஜின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து ஜஸ்டிஸ் வந்து இருக்கணும். லிபர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், தாட்டு, நம்மளோட நம்பிக்கை, ஃபெய்த், வர்ஷிப். ஈக்வாலிட்டி நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். ஃப்ரெட்டர்னிட்டினா அந்த சகோதரத்துவம். ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனாக இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் வேர்ட் ரொம்ப முக்கியம், இன் அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி திஸ் 26th டே ஆஃப் நவம்பர் 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டே. டூ ஹியர் பை அடாப்ட் எனக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ரீயாம்பிளில் பேசிக்காக இருக்கிற டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ வேற என்ன, இந்த ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடே கட்டுறோம், அதில் ஏதோ ஒரு விஷயம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணுறோம், அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவாங்க. அதில் ப்ரியாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இதோ இருக்கு பாருங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஸோ இந்த ஒரு மூணு வேர்டு வந்து இந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீயாம்பிள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருந்துருக்கு. பிகாஸ் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணிருக்கும் போதே ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ரெண்டில், பிகாஸ் கான்ஸ்டியூஷன் உள்ள நம்ம பார்ட்டு ஸ்கெடியூல் இதெல்லாம் பார்ப்போம், அதில் ப்ரீயாம்பிள் பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் தானே இருக்குது, ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டா அப்படின்னு வந்து கேள்வி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1960 ஒரு பெர்பாரி கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அதில் வந்து ப்ரியாம்பிள் வந்து இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்பாரி கேஸ் 1960 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 1973 வந்து பார்த்தீங்கன்னா கேஷனந்த பாரதி கேஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இதுலேயும் ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக கேள்வி எழுந்தப்ப, ஆமாம், ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த இதுவுமே இதில் வந்து மாறவே மாறாது, நம்ம கான்ஸ்டியூஷனோட பேஸ்னு சில விஷயந்தான் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பெருசாக எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், 1973 கேஷனந்த பாரதி கேஸ், ப்ரீயாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் 1995 வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதில் வந்து ப்ரீயாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீயாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பெர்பாரி கேஸ் 1960, ப்ரீயாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேஷனந்த பாரதி கேஸ் 1973, ப்ரியாம்பிள் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஸோ ப்ரியாம்பிளில் உங்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டால், சப்போஸ் எனக்கு ஈக்வாலிட்டி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ப்ரியாம்பிளை வச்சு போய் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இது கான்ஸ்டியூஷனில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி தான், ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டும் தான். பட் இதில் இருக்கிற இப்போ டிபிஎஸ்பிலையும் சில விஷயந்தான் சொல்லியிருப்பாங்க, அதையும் போய் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, இதில் தான் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் போய் நீங்கள் எதையுமே கேட்க முடியாது. எதில் இருக்கிறது தான் நீங்கள் மெயினாக வந்து கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற விஷயத்த போய் கோர்ட்டில் கேட்கலாம். ஸோ இதுதான் ப்ரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிஃபியபிள். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டு இதுக்கான மீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாவர்ஜின், சாவர்ஜின்னா இறையாண்மை, அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு நேஷன், பட் அதுக்காக யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது
அப்படின்னு உள்ள ஒரு நேஷன் கிடையாது. அதாவது தன்னுடைய எல்லா டிசிஷன்லயும் ஓரளவுக்கு இண்டிபெண்டா இருப்பாங்க, ஆனா அது வந்து ஃபுல்லா வந்து மக்களை சார்ந்து இருக்கும்ன்றதான் சாவரசின் அந்த இறையாண்மை கொண்டு இருக்கும், மக்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி வேர்டுக்கான மீனிங் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, அப்சொல்யூட் அண்ட் சுப்ரீம் பவர் இந்தியாவுக்கு வந்து உண்டு. இந்தியா ஹஸ் பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் எனி சப்ஜெக்ட்ஸ். நம்ம வந்து பார்ட்டில் வந்து ஸ்கெடியூலில் வந்து 7th ஸ்கெடியூலில் வந்து பார்த்துருப்போம். சில லிஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி சட்டங்களை உருவாக்க முடியும். சட்டங்களை உருவாக்குறது அதுக்கான ஒரு பவர், அதுக்கான ஒரு இண்டிபெண்டன்சி. இந்தியா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த கண்ட்ரோல் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. நம்மளை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்க, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட், போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட், இந்த மாதிரி யாருக்கும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நமக்குன்னு ஒரு இறையாண்மை, நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. இட்ஸ் நெய்தர் டிபெண்டன்சி நார் எ டொமினியன். இப்போ நார்த் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரி தான் அவங்களே அந்த டாமினண்ட்டாக வந்து இருப்பாங்க, அப்படியும் கிடையாது இந்தியா. அதே சமயத்தில் வேறு யார் கண்ட்ரோல்லையும் இல்லைன்றது தான் இந்த சாவர்ஜன்ன்றதுக்கான மீனிங். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்குறாங்க, அதனால தான் நம்ம இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் இதுக்கான மீனிங் என்னன்னா, இட் மீன்ஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஸோ இது வந்து மெயினாக ஆர்டிகல் 12 and 36 வந்து பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 12 to 35 என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 36 to 51 டிபிஎஸ்பி. ஸோ இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் இந்த ரிப்பப்ளிக் கான்செப்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 12 இதில் வந்து என்னன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்னா என்ன, தட் இஸ் நம்மளுடைய இந்தியானா என்ன, இதை பற்றி ஓவரால் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு இந்தியா இஸ் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு நிலையான ஒரு கண்ட்ரி. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும், அதில் சட்டங்களை உருவாக்க முடியும், லோக்கல் கவர்மெண்ட் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஸ்டேட்ன்றது. இது வந்து ஜென்ரலாக ஆர்டிகல் 12 part 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்கான மீனிங். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 36. ஸோ ரிப்பப்ளிக்னா நம்ம வந்து குடியரசு சொல்லுவோம் இல்லை. ஸோ இது வந்து டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹஸ் த சேம் மீனிங் ஆஸ் இன் பார்ட் 3. ஸோ இங்கே சொல்கிறதே தான் இங்கேயும், இதை வந்து ஆர்டிகல் 12 and 36 இப்படி தான் வந்து கேட்பாங்க. ரிப்பப்ளிக் என்ற விஷயம் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக குவஸ்டின்ஸ் ஆகிட்டு வருது டிஎன்பிஆர்சியில். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கான ஆன்சரை வந்து சொல்லலாம். அடுத்து என்ன டேர்ம் பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்ட், சமூகம் சார்ந்து. இங்கே இருக்கு பாருங்க, இந்த சோஷியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி தான் 42nd Amendment 1976 பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சோஷியலிசம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை உருவாக்குறது, டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வந்து பப்ளிக் கண்ட்ரோல். அதாவது வந்து மக்களை சார்ந்து எல்லாமே வந்து இயங்குறது. இப்போ வந்து ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்டம் பேஸ்டு கண்ட்ரி, அதாவது அங்கே வந்து மக்களுடைய இது தான் வந்து அதிகமாக இருக்கும். இதே வந்து அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த அரசு சார்ந்த இது தான் வந்து அதிகமாக இருக்கும், மக்களை சார்ந்து இருக்காது. ஆனால் இந்தியா வந்து எல்லாமே கலந்தது தான், சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் எல்லாமே கலந்தது தான். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மக்களை சார்ந்து வந்து இருக்கும். இதில் வந்து இன்இக்வாலிட்டி என்ற ஒரு விஷயத்தை வந்து எலிமினேட் பண்ணுறது, எல்லாருக்குமே ஈக்குவலாக இன்கம்லேருந்து ஸ்டேட்டஸ்லேருந்து லைஃப்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணுன்ற ஒரு விஷயந்தான். பட் ஜென்ரலாக கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை, பட் இவங்க தான் இதை வந்து ஆட்சி செய்ய முடியும், இவங்க தான் இப்படி வாழ முடியும், அந்த மாதிரி எந்த பார்ஷாலிட்டியும் இருக்காது ஒரு சோஷியலிசம் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக்ஸ்டு கண்ட்ரி தான், சோஷியலிசமும் இருக்கும், கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் பேஸ்டு ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்தியா என்ற ஒரு விஷயம். ப்ரைவேட் செக்டரும் கலந்து தான், கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட்டு ரெண்டும் சேர்ந்த ஒரு கண்ட்ரி தான் இந்தியான்றது. ஸோ கவர்மெண்ட் மட்டும் இருந்தால் அதை வந்து நம்ம சோஷியலிசம் சொல்லுவோம், இதே ப்ரைவேட் செக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர்னா மத சார்பின்மை. ஸோ இந்த வார்த்தையும் இந்த அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஹஸ் நோ அஃபிஷியல் ரிலிஜியன். இப்போ ஒவ்வொரு திஸ் மீன்ஸ் தட் ஸ்டேட் ஹஸ், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு இந்த அஃபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எங்கே இருக்கிறவங்களும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிலிஜியன், ஏகப்பட்ட கஸ்டம்ஸு, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் எல்லாமே கலந்த ஒரு கண்ட்ரி தான் இந்தியான்றது. அதனால தான் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எந்த அஃபிஷியல் ரிலிஜியனும் கிடையாது. எல்லா ரிலிஜியனுக்குமே வந்து இங்கே வந்து சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட்ன்றது கவர்மெண்ட் வந்து தரணுன்றது தான் இந்த மத சார்பின்மைன்றது. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரட்டிக். டெமோக்ரட்டிக்னா மக்கள், மக்களால் ஆளப்படுற ஒரு நாடு தான். ஸோ டெமோக்ரட்டிக் என்ற வார்த்தை ரூல் பை தி பீப்புள் தான் இதுக்கான மீனிங். ஸோ மக்கள் தான் இங்கே வந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ வந்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவங்க தான். ஸோ அதுதான் டெமோக்ரட்டிக்ன்றது. ஒன் மேன் ஒன் ஓட் இஸ் த கான்செப்ட் இன் டெமோக்ரஸி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி வந்து கிடைக்கிறது. இதோ இருக்கு பாருங்கள், சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கலாக இந்த மூணு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஜஸ்டிஸ் நீதி வந்து எல்லாருக்குமே இருக்கணுன்றது தான். ஸோ இதை பற்றி மெயினாக ஆர்டிக்கல் 38 and 39. ஸோ இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பியில் மெயினாக வந்து கரெக்ட் சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய வெல்ஃபேர் அதில் வந்து கண்டிப்பாக நீதி வந்து இருக்கணும். அப்புறம் சில பாலிசிஸ் ஆர்டிக்கல் 39 ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இதில் தான் வந்து அந்த நீதின்றது மக்களுக்கு வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஜஸ்டிஸில் மெயினாக ஆர்டிக்கல் 38 and 39 வந்து சொல்கிறாங்க. அதாவது ப்ரீஆம்பிளில் இந்த ஆர்டிக்கல் இல்லை, பட் மற்ற எல்லா விஷயத்துலையும் சொன்ன எல்லாருமே வந்து ப்ரீஆம்பிளை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ன்றது தான். பிகாஸ் ஒரு புக்கோடைய ப்ரீஃபேஸ்ன்றதே அதை பேஸ் பண்ணி அந்த புக்கு வந்து ரெடி ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஆர்டிக்கல் 38, 39 நம்ம இதெல்லாம் காட்டுறது. ஸோ உங்களுக்கான க்வெஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜட்ஜ்மெண்ட் த சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தட் த ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நாட் எ பார்ட், ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் எ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ தான் நம்ம வந்து கேட்டோம், பார்த்தோம் பிர்பாரி கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ எதுன்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லிபர்ட்டி. இதோ இருக்கு பாருங்க, நம்மளுடைய லிபர்ட்டினா நமக்கான ஒரு ஃப்ரீடம், லிபரலாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட நம்பிக்கை எல்லாமே யார் வேணாலும், யாருக்கு யாருடைய இதாக வேணாலும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலான்றது தான். ஸோ ஆர்டிக்கல் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 25 to 28 இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ரைட் டு ரிலிஜியன் என்ற ஒரு கான்செப்டில் வந்து மெயினாக சொல்லுது. ஸோ லிபர்ட்டின்ற விஷயம் எந்த ஆர்டிக்கலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 அண்ட் ஆர்டிக்கல் 25 to 28. நெக்ஸ்ட் வந்து ஈக்வாலிட்டி. நம்மளுடைய நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லையும் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவாலிட்டின்றது இருக்கணும். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா அண்ட் என்ஜாய் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இதை வந்து இந்த ஈக்குவாலிட்டியிலே ரெண்டு கான்செப்ட் வந்திருக்கு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா நம்ம வந்து யூகேலேருந்து எடுத்திருக்கோம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா யூகே, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா யூஎஸ்ஏ. ஸோ ஆர்டிக்கல் 14 to 18 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸு, பர்த்து எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும். நீ வந்து ஃபீமேல், நீ வந்து மேல், உனக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, இல்லை நீ இந்த இடத்துல பிறந்த அதனால் உனக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, எதை கொண்டுமே இங்கே வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் க்வெஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எசென்ஷியல் ஆட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்துக்கு எது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்கள், டெமோக்ரஸியா, செக்யூலரிசமா,
சாவர்ஜினிட்டியா சோசியலிசமா? பிகாஸ் நம்ம ப்ரியாம்பிள் எல்லாமே தான் பார்த்துருக்கோம். பட் எது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பண்ணுங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அதாவது பிரதர்ஹுட். ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்குள்ளேயும் அது வந்து இருக்கணும். ஸோ அதுக்கான மெயினான ஏற்பாடே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஸ்டேட்டில் எங்கேனாலும் இருக்கலாம், பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் உண்டு. இந்தியன் என்ற ஒரு சிட்டிசன்ஷிப் தான் வந்து உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல், அதுலேயும் நம்மளுடைய சகோதரத்துவம் இது பண்ணுறாங்க. டிபிஎஸ்பிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனி, பீஸ் அண்ட் ஹார்மோனியை வந்து கொண்டு வராங்க டிபிஎஸ்பியில். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலையுமே இந்த ஃப்ரெட்டர்னிட்டின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. மெயினாக 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க, சார்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட். ஸோ இது ஃப்ரெட்டர்னிட்டி மெயினாக வந்து சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A அதில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஓவரால் அவ்வளோதான் ப்ரீயாம்பிள். நம்ம கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கன்னு இல்லை, மெயினாக இது வந்து ஒரு லோ அமௌண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன், பிகாஸ் நிறைய பேருக்கு போய் சேரணுன்ற ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க. ஓகேவா? நான் வந்து இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து ஆப்பில் ஆக்சஸ் கொடுத்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.